வணக்கம் மக்களே, நம்ம இதை விட பார்க்க போகிறது சாப்டர் 5, பார்ஷியல் டாட்டட் இன்டகிரேஷன். ஸோ இது சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு, அதனால நான் பார்ட் பார்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எப்படி டாட் நெட் அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறது. ஒன்றும் இல்லை, ரொம்ப குட்டி தான். மெசேஜ் பாக்ஸ்லாம் வரும்ல சம்டைம்ஸ், எரர் எரர் மெசேஜ், எஸ் நோ கொடுக்கறது, இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுவும் பவர்ஷல் வழியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓகே பட்டன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒன்னும் ரொம்ப ஈஸி தான், டாட் உடனே பயந்துடாதீங்க, ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நான் அதுக்காக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதான் அந்த டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்கிற இந்த கோட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நான் என்ன எடிட் பண்ணுங்கிறத சொல்றேன் வந்து. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட அசம்பிளி வந்துட்டு நீங்க உள்ள எடுக்கிறீங்க, ஆட் பண்றீங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க விண்டோஸ் சொல்றீங்க, அது பிரசன்டேஷன் கோர் அண்ட் பிரசன்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை உள்ள லோட் பண்றீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன், இந்த நாலு தான் முக்கியம். அதுக்கப்புறம் இது வேற, இது வேற, ரைட். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸோ டைட்டில், டைட்டில் மெசேஜ், இந்த பாக்ஸ் வந்து எதுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற டைட்டில் எங்க சொல்றீங்க. மெசேஜ் பாக்ஸ் பாடி, அந்த பாடி உள்ள என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன டைப் ஐகான் தெரியணும், வார்னிங் ஐகான் தெரியணும். வார்னிங்னா உங்களுக்கு தெரியும்ல, எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப்ல. ஸோ அது வந்து இந்த ஐகான் வந்து வார்னிங்கு. அதுக்கப்புறம் என்ன பட்டன் டைப் வந்து, எஸ் நோவா இல்ல ஓகே பட்டன், ஜஸ்ட் ஓகே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே பட்டன் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து இது என்ன பண்றீங்க, இந்த சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் மெசேஜ் பாக்ஸ் அப்படின்னு போட்டு ஷோ ஷோனா காட்டுங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன காட்டணும் அப்படிங்கறத பிராக்கெட்ல கொடுத்துருங்க. மெசேஜ் பாக்ஸ் பாடி, டைட்டில், பட்டன் டைப், மெசேஜ் ஐகான், அங்க அங்க எடுத்த வேரியபிள் அப்படியே இங்க வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்துட்டு சின்டாக்ஸ் வந்து டாட் நெட் ஓட சின்டாக்ஸ் வந்து, அது எதுவும் பார்க்க தெரியல. அதுக்கப்புறம் ரைட் ஹோஸ்ட் அவுட் புட் அப்படிங்கிறது, அந்த அவுட் புட்டை பிரிண்ட் பண்ணிடுறோம் அவ்வளவுதான். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு பாக்ஸ் வந்து இங்க தெரியும். ஓகேவா, இப்ப நான் பிளே பண்றேன், உடனே பிரிண்ட் ஆகும் பாருங்க. பாத்தீங்களா, பாக்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எல்லோ ஐக்கன் தான் அந்த வார்னிங் மெசேஜ், மெயின் இன்ஃபர்மேஷன் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டைட்டில் மெசேஜ் வந்து மேல டைட்டில் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை வந்து மாத்திரம் பாருங்களேன். இப்போ வந்து டைட்டில் மெசேஜ் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, மேஜர் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க பாருங்க, மேஜர் எரர், டைட்டில் மெசேஜ் மேஜர் எரரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் பாடி, பிளீஸ் செக் தி டிஎன்எஸ் சர்வீஸ். ஸோ அது அப்படியே நமக்கு உள்ள எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் நமக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓகே பட்டன் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ் நோ பட்டன் பத்தி பார்க்கலாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஸ் நோ அண்ட் அதே மாதிரிதான், ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. நானும் அதே தான் பண்ணிருக்கேன். அப்படியே ஒரு காப்பி அடிங்க. சேம் திங், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது, இங்க இருக்கிற மெசேஜ் தான் அங்க தெரிய போகுது. ஓகே பாருங்க, இப்போ இதுக்கப்புறம் எஸ் கொடுத்தா என்ன நடக்கணும், நோ கொடுத்தா என்ன நடக்கணும், கேன்சல் கொடுத்தா என்ன நடக்கணும், நம்ம வந்து ஆஃப்டர் தட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்தா எஸ் நீங்க வந்துடும். ஸோ அந்த அவுட் புட் வந்து ஈக்குவல் டு எஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, லைக் தட் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஸோ அதுதான் கிடையாது. பாருங்க, என்ன கொடுத்தாலும் வருங்க, இங்க என் பேரை கொடுத்தாலும் வருங்க பாருங்க.
பாருங்க, என் பேரை கேட்டது பாருங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் அப்படியே விடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா நோன்னு காட்டும், கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் காட்டும். எஸ் நோ அண்ட் கேன்சல். ஓகே ஸோ கூல், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்ப்போம். Thank you.